வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அதானி குழும பங்குகள் விலை வீழ்ச்சியால் எல்ஐசி நிறுவனத்திற்கு 12,000 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். 7 நிறுவனங்களில் மேற்கொண்டுள்ள முதலீடுகளின் மதிப்பும் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ரூபாய் 57,160 விற்பனை. கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ரூபாய் 7.145 விற்பனை. கேரளாவில் நடைபெறும் கால்பந்து வளர்ச்சிக்கான போட்டியில் விளையாட கால்பந்து உலக சாம்பியன் அர்ஜென்டினா அணி அடுத்த ஆண்டு கேரள மாநிலத்திற்கு வரவுள்ளது. நடிகர் தனுஷ், இயக்குனர் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதில் உறுதியாக உள்ளதாக நீதிமன்றத்தில் தகவல். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச பேச்சில் இருவரும் ஆஜராகி விளக்கமளித்தனர். பிரபல சொகுசுக்கார நிறுவனமான ஜாக்குவார் தனது லோகோவை மாற்றியிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் வரும் டிசம்பர் 1 முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் பின்னால் அமர்ந்து செல்வோரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் இல்லையேல் ரூபாய் 1,000 அபராதம் என்றும் காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்காவில் லஞ்ச குற்றச்சாட்டில் சிக்கியதை அடுத்து கடும் வீழ்ச்சியை சந்தித்த அதானி குழுமத்தின் பங்குகள். 23% விலை சரிவால் ரூபாய் 2.60 லட்சம் கோடி அளவுக்கு முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் தகவல். சென்னை பினாங்கு இடையே டிசம்பர் 21 முதல் இண்டிகோ நிறுவனத்தின் நேரடி விமான சேவை. கோலாலம்பூர், லங்காவிற்கு விமானம் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மலேசியாவிற்கு 3வது வழித்தடத்தில் விமான சேவை தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.